என்ன பண்ணுவானு தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பணம் பாட்டணும் யாரும் தூக்கி கொடுத்துடல. வணக்கங்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ரொம்ப நாளாக வந்து இந்த சீரீஸ் பற்றி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். மொதல் ஒரு எபிசோட் போட்டோம், இன்ட்ரோ வீடியோ மாதிரி போட்டாச்சு. பட் ரெண்டாவதாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்றப்போ கொஞ்சம் உள்ள இருக்க அரசியலையும் கொஞ்சம் பட்டும் படாமல் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய மக்களுடைய நம்பிக்கைகளும் நிறைய விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பின்னி பிணைஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா பல பேர் வந்து மேலோட்டமாக தட்டிட்டு போகிறாங்க, நம்ம கொஞ்சம் உள்ளே இறங்கி அலசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கவனமாக தான் வீடியோ பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இவங்களோட வீடியோஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய உள்ள அரசியலை நம்ம ஸ்டைலில் எப்பயும் போல ரிவீல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 2. இந்த வீடியோவில் முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன், மாயன் ஸ்டுடியோ கார்த்திக் இருக்கார், அவர்கிட்ட முன்னாடி சொல்லிடுறேன், இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாங்கள் இந்த ஃபுட்டேஜ்லாம் அங்கங்கே பயன்படுத்தியிருப்போம். ஸோ காப்பிரைட் எதுவும் கிளைம் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபேர் யூஸ் பாலிசியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். கதிர்வேல் குமாரா மருகா துடிவேல் அரசர் கரசே மதுரையில திருப்பரங்குன்றத்துல தான் முருகன் பிறந்திருக்காரு அப்படின்றத வரலாறு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. எல்லாம் ஓகே, திருமணமும் இங்க மதுரையில தான் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சரவண பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்க குளிக்கிற இடம் இருக்கும். நாங்க சின்ன வயசுல போய் குளிச்சிருக்கோம். நிறைய பேர் ரிஸ்கியான ஒரு இடம்னு சொல்லுவாங்க, ஏன்னா அங்க கொஞ்சம் வலிக்கு விழுந்துட்டு நிறைய பேர் இறந்தெல்லாம் போயிருக்காங்க. ஸோ ரொம்ப ரிஸ்கியான இடம். நாங்கள் பசங்களாம் சின்ன வயசில் போய் விளாண்டுருவோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் போய் குளிச்சது அந்த இடத்துல தான் முருகனும் குளித்து வளர்ந்து படித்து கொஞ்சம் பெரியலாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இதில் அவர் சொல்ல வராரு. உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, முருகன் பிறந்திருக்காரு, இறந்திருக்காரு, அப்போது அவரும் வாழ்ந்த மனிதர், உங்களை போல என்னை போல ஒரு மனிதர். ஸோ அவராக கடவுள் அப்படின்ற நிலைக்கு கொண்டு போனதுக்கான காரணம் என்ன, எதற்காக கொண்டு போகப்பட்டுச்சு, முருகன்றது யார், அவரை பற்ற சிவன்றது யார், வளர்ப்பு தாயான மீனாட்சின்றவங்க யார் அப்படின்றத ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக நிறைய இடங்களில் சென்சிட்டிவான டாபிக்கில் அவர் பேசியிருக்காரு. அதை நம்மளும் அதை கரெக்டாக கிளியராக கொண்டு போகணும். அவங்க எப்படி நகர்த்தி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி நம்ம கொண்டு போயிடணும். நாத்திகமாக இருந்தாலும் சரி, ஆர்த்திகமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு பிராக்டிக்கலா பார்க்க ஆரம்பிங்க இந்த வீடியோவை. இன்னைக்கு உலகத்திலேயே அதிக தமிழ் பேசக்கூடியது சீன மக்கள். இது வந்து மருதை எங்க இருக்கு தெரியுங்களா, ஜப்பான்ல இருக்கு. இது வந்து மருதை எங்க இருக்கு தெரியுங்களா, ஜப்பான்ல இருக்கு. டோக்கியோல இருந்து ஒரு ஊர், ஒரு கடற்கரை ஊர், அது பக்கத்துல ஒரு உழவு கிராமம், அந்த கிராமத்துக்கு பேர் மருதை. மருதை அப்படின்ற ஒரு ஊர் ஜப்பான்ல இருக்கு. ஆக்சுவலா இங்க தமிழ்நாட்டில் மதுரை உங்களுக்கு தெரியும், குமரிக்கண்டத்துலேயும் மதுரை உங்களுக்கு தெரியும், தலைநேரம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்குது மதுரை வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மதுரை தான் ஜப்பானில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. மதுரைனே பேர் வச்சுருக்காங்க, பஸ்ஸில் மொக்கொண்டு மதுரைன்னு போட்டிருக்கு. இங்கே கூட ரீசெண்டாக வந்து ஏதோ சைனீஸ் லெட்டர்லாம் போடிச்சு பார்த்துருப்பீங்க அங்கே, ஆனால் நேரடியாகவே மதுரை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்க நிறைய தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது, நானே இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா, நிறைய இடத்துல இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவேன், ஆங்கிலம் வந்துடும் இல்லை. ஆனால் அவங்க கிளியராக தமிழ் பேசுகிறாங்க, அதாவது தமிழில் கரெக்டாக பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த மொழிக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அப்படின்றது தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு கொடுக்குற மரியாதையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நாம் ஃபுல்லாக உள்ள இங்கிலீஷை கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம வைக்கப்படக்கூடியது தான். மொழின்றது வந்து ஒரு கம்யூனிகேஷன் தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் மொழின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் தமிழ் மொழின்றது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப ரொம்ப போற்றக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த இதில் இன்னொரு மொழி பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த மொழியெலாம் உருவாக்குனது தமிழ் சங்கம் வச்சது வந்து முதல் சிவன் தான் வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் இந்த வீடியோவில் எண்டிங்கில் என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, முருகன் சிவன் இவங்களாம் வாழ்ந்துட்டு இருந்த டைமிங்கில் தமிழர்களும் தமிழும் இருந்துச்சு. அதை மேம்படுத்துறதுக்காக இவங்க சங்கம் வளர்த்துருக்காங்க. அப்போது தமிழ் இவர்கள்லாம் வந்ததுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ தமிழை உருவாக்குனது இவங்க கிடையாது, பெரிய குண்டாக இருக்கா அவங்களுக்கு. இதுதான் டிசிபியோட ஒட்டுமொத்த இந்த சாம்ராஜ்ய கோபுரமும் உடஞ்சி விழுந்துடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். கரவித்தை அப்படின்றது கராத்தேவே வந்து முருகன் தான் முதலே எக்ஸ்பர்ட்னு எல்லாம் சொல்கிறாங்க. முதல் பயிற்சி என்னன்னாக்கா, சோர்முருகனோட சண்டை போடுறதுக்கு இவரை அனுப்புகிறாங்க. கரவித்தை அப்படின்றது தான் கராத்தேவாக மாறி இருக்கான். ஸோ இந்த டிசிபி சொல்லுவார்ல, இந்த ரா ரா மாவா மறிச்சு, ஆ பியா மறிச்சு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை மாற்றி பேசுவார்ல. ஸோ அந்த மாதிரி இது மாறி மறுவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கராத்தே தான் முருகனுடைய ஒரு ஸ்டண்ட்டாக இருக்குது. அவர் ஆரம்பத்திலே கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தகராக மாறி இருக்காரு. அதாவது இவர் இதை உருவாக்கலை,
அதை அவர் சிறப்பாக கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த டிசிபி குரூப் என்ன சொல்லிட்டு இருக்கு, இதை உருவாக்குனதே முருகன் டாப்ல. அப்போ நீங்க நோட் பண்ணிப்பாங்க, இந்த வீடியோஸ்லாம் ஒவ்வொன்றும் ரிவீல் ஆகிட்டே வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆட்கள். இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ நாவே இப்போ ஒரு கராத்தா கலாஸில் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எக்ஸ்பர்ட் ஆகி டாப் லெவலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பிராண்டாக வச்சுக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் தான் பிராண்டாக இருப்பேன். இப்போ ப்ரூஸ்லின்னு ஒருத்தர் சொல்லுவோம், கராத்தே கும்ஃபுன்னு வந்துட்டாலே நம்ம ப்ரூஸ்லி சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பில் இருந்த ஒரு முருகனாக இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்லக்கூடிய கந்தனாக இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், டைட்டிலே நம்ம தான் வச்சுருப்போம் கந்தன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, காலப்போக்கில் இவர்கிட்ட இருந்து தான் இது வந்துச்சுன்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சொத்து விளக்கு எல்லாம் உள்ளே போய் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மணிமண்டபம்லாம் கட்டுறாங்க. இன்னும் ஒரு 100-150 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, இவங்க மிகப்பெரிய புனிதர்கள், இவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கடல் ஆக்கிடுவாங்க, அவங்களுக்கு ஃபேண்டஸியான ஒரு கதைகளை உள்ள சொல்லிடுவாங்க. அப்போ கும்பிட ஆரம்பிச்சிருங்க, தேங்காய் உடைப்பீங்க, மொட்டை போடுவீங்க, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி தான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. அப்போது இவங்கெல்லாம் கடவுள்கள் இல்லையா? சண்டைக்கு போறாரு, 20 அந்த டைம்ல போயிருக்காரு, டீனேஜ்லயே அவர் ஃபைட்டுக்கு போயிருக்காரு. சூரபத்மன் அழிக்கிறது. சூரபத்மன் யாரு அப்படின்னா, மீனாட்சியோட சகோதரன். ஸோ மீனாட்சியோட சகோதரன் அப்படின்னா, இங்க மீனாட்சின்றவங்களே இங்க இல்ல, குஜராத்ல இருந்து வருகை. ஸோ சிவன்றவருமே வடநாட்டை சேர்ந்தவர், அதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போது மீனாட்சி குஜராத்து, இவர் வடநாடு, இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த முருகன் யாரு? அவர் தான் தமிழ் கடவுள். அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. என்னடா இழிச்சவையே பாருங்க. சண்டை போட்ட இடம் திருச்செந்தூர், ரெண்டாவது படை வீடு திருச்செந்தூர்லேருந்து சொத்திக்கிட்டு போனால அவனுக்கு வந்து ஒரு 100-150 போட்டில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. சூரபத்மன சேஸ் பண்ணி போயிருக்காப்புல சண்டைக்கு போகும்போது, அவர் திருச்செந்தூர்லேருந்து எஸ் ஆகிட்டாப்புல, 100-150 போட்டில் இருந்து எஸ் ஆகிருக்காரு. அந்த காலத்தில் படகுலாம் இருக்குது, இந்த இன்னொரு உருட்டு மூன்றத்துக்கு கொண்ட ஒரு உருட்டு உருட்டிகிட்டு இருக்கும்போது, நாவாய் நாவால் பேசப்பட்ட ஆட்கள் உருவாக்குனது தான் நாவாய். இந்த நாக்கு மாதிரி இந்த போட் இருக்கனால தான் நாவாயின்னு பேர் வந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆதி வரலாறு தூக்கி உரமாவீங்க, ஆனால் அதுக்கு ஒரு பிராண்ட் உருவாக்குறாங்கல்ல, இதெல்லாம் உருவாக்குனது யார் அப்படின்னா, இவர் தான் இவங்க தான் அப்படின்னு ஒரு பிராண்ட் உருவாக்குறாங்கல்ல, அதுதான் தப்பு. எப்படி இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இங்கே வந்து எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு, ஓலைச்சோடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் உருட்டுறாங்க, இல்லை உலகத்துலேயே இப்போ அவங்க தான் வளர்ச்சியை உருவாக்குனாங்க, அவங்க தான் சயின்ஸை உருவாக்குனாங்க, அவங்க தான் சேட்டலைட் கண்டுபிடிச்சாங்க, இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் ஆல்ரெடி பல வருடங்களுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்தது. ஸோ இங்கேருந்து ஓலைச்சோடியெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த நாலேஜ் வச்சுருந்தா பார்த்தீங்களா, அந்த நாலேஜ் வச்சுருந்தாங்கலாம் போட்டு தெரிஞ்சிருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே அந்த நாலேஜ் உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்கன்னா அந்த நாலேஜ் கடத்தப்படாது, ஆனால் அதோட ஸ்பிரிச்சுவல்ஸ், அதோடய ஓலைச்சோடி, அதோடைய எவிடன்ஸ் எல்லாத்தையும் இவங்க வச்சுருக்காங்க. ஒருத்தனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, அந்த உண்மை தெரிஞ்சவனை போட்டு தெளிக்கிறாங்க, அவன் எழுதி வச்சிருந்த ஓலைச்சோடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதை எடுத்துகிட்டு போனவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை சிறப்பாக கற்றுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு இருக்கான், அவங்க தான் இப்போ வளர்ச்சி நாடு, வல்லரசு நாடு, அவங்கக்கிட்ட நாம் கையேந்து நின்றுருக்கோம். வாட்டர் ஓட்டு போய் கடலில் ரவுண்ட் அடிச்சு படணும், ஆனால் இவர் முத முத போறாரு, சிவன் குடும்பமே பயப்படுது இவர் தண்ணியில் போகிறதுக்கு, சிவன் குடும்பமே பயப்படுது இவர் தண்ணியில் போகிறதுக்கு. மலேசியாவுக்கு தான் அவர் முதல்ல போவார். மலேசியாவில் பத்துமலைன்னு ஒரு இருக்கு இல்லையா, இந்த பத்துமலை முருகன் விழா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ். இங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து துரத்திட்டு போறாரு சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு. இங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து போய் நம்முடைய மலேசியா சிங்கப்பூர் அந்த லைனில் போயிட்டாப்புல. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, சிவனோட குடும்பத்தில் இருக்கவங்களாம் பயப்படுறாங்களாம், முருகன் ஃபஸ்ட் டைம் கடலில் போகிற மாதிரி கடல் வார் பண்ணும் போது பயப்படுறாங்களாம். உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக சொல்லி புரிய வச்சுக்கிறேன், இப்போது கடவுள் தானே முருகன், உலகத்தையே சுற்றிட்டு வந்தவர் தானே, இந்த கடலில் போகிறதுக்கு ஏன் பயப்படணும்? ஒரு மாம்பழத்துக்கு உலகத்தை சுற்ற விட்டா இல்லை, அந்த கதையை இதில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய மித்த விஷயங்கள்லாம் கலைகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லுவோம். கடவுள் படகுல போகிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? அப்போ அவங்க யார், உங்களுக்கு புரியுதா அவங்க மனுஷங்கன்னு? இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தைய வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்குலாம் அனுப்புகிறாங்கல்ல, அப்போ பயப்படுறாங்க, ஐயோ வெளிநாட்டுக்கு போகிறானே பையன் எப்படி இருப்பானோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதே மாதிரி தான் முருகனுக்கும் சிவனுக்கும். இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்ல வந்தீங்கன்னா, அப்புறம் அப்பா அம்மாக்கெல்லாம் பயம் இருக்கிறதான ஒரு செய்யும், கடவுளே இருந்தாலும் பயமாக இருக்கணும்னா அப்புறம் கடவுளே இல்லை இல்லை இதான விஷயம். அப்போ அவங்களாம் மனுஷங்க தான், நம்மளை ஆண்ட ஒரு அரசர்கள், இந்த அரசர்களை கடவுளாக மாற்றிருக்காங்க. அப்போ இங்கே என்ன அடியாகி போகுதுன்னா, இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் கட்டி வச்சுருந்தாங்கன்னா ஒரு அரச குடும்பங்கள் தான் இதெல்லாம் பண்ணுதுங்களா அப்படின்றது டீட்டெயிலாக ரிவல் ஆயிரும். உங்களுக்கு இந்த விஷயங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு என்ன புரியும்னா, அரச குடும்பம் தான் அந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். முருகன் தோர்த்திக்கிட்டு போய் அவர் மலேசியாவில் தான் ரவுண்டாக பண்ணுறார். மலேசியாவில் பத்து மலைக்கு பக்கத்தில் மராத்தான் ஒரு ஒரு கிராமம் இருக்கு, மராத்தான் முருகன் கோயில் பேர் அதுக்கு. மலேசியா பத்துமலை முருகன், இப்போ சேலத்தில் கூட முத்துமலை முருகன், அது கட்டினப்போ நான் கூட போய் விசிட் பண்ணேன், அதாவது கட்டிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தேன், நல்லா தான் கட்டியிருந்தாங்க. அப்படியே பத்துமலை முருகன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் சொல்லணும், ஆனால் வேல் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தாங்க கையில், இவ்வளோதான் விஷயம்.
அங்கே போய் இவர் சூரபத்மனை வதம் செய்கிறாரு. அதாவது இங்கேருந்து மலேசியா சிங்கப்பூர் இந்த பாரில் ரவுண்டு கட்டி தான் முடிச்சு விட்றாப்புல. அந்த சைடு மலேசியா சைடில் இருக்க எல்லாத்துலேயும் கொடி கட்டி பறந்துருக்காரு முருகன் அந்த டைமிங்கில். ஏன்னா போயிட்டு உடனே வரமாட்டாங்க, ஒரு 10 வருஷமோ இல்லை 20 வருஷமோ அங்கே இருந்துக்கிட்டு பல வேலைகள் பார்த்துட்டு அவங்களுடைய அடையாளத்தை பரப்பணும்ல. அப்பா 10 அடி பாயிறாருன்னா குழந்தை 16 அடி பாயணும்ல. ஸோ அதுக்காக சிவன் என்னெல்லாம் பண்ணியிருப்பார், அதோட டபுள் மடங்காக பண்ணணும்னு சொல்லி அவர் பல வேலை பண்ணியிருப்பார். அப்படி தான் உலக அளவில் ஃபேமஸ் ஆயிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் கவனிங்க. அந்த கோயிலுக்கு பேர் என்னன்னா செந்தூர் முருகன். இங்க இருக்கிறது செந்தில் முருகன், எது திருச்செந்தூர்ல. அந்த கோயிலுக்கு பேர் செந்தூர் முருகன். இதுக்கு ஆதாரமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா செந்தில் முருகன் சொல்லுவாங்க. நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் வந்து செந்தில் முருகன் சொல்லுவாங்க. அதே பத்துமலை முருகன் மலேசியால சிங்கப்பூர் அந்த சைட்ல இருக்குல்ல, அதோட பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா ஒரு இடத்துல செந்தூர் முருகன் இருக்கு. அது சின்ன வார்த்தைகள் மாதிரி இருக்கும், செந்தில் முருகன், செந்தூர் முருகன். அதாவது ரத்த காவு எடுத்திருக்காரு, வரலாற்று ரீதியாக அவங்க மாற்றி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில வார்த்தைகள் தான் மாறுமே தவிர, பட் டீட்டெயிலான விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ள. என்ன சொல்கிறாங்க, செந்தில் முருகன், செந்தூர் முருகன், இதை ரெண்டும் கனெக்ட் பண்ணுறதுக்காக வார்த்தைகளை விளாண்டுருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளை மறைச்சி வச்சு அதை ரகசியமாக கடத்துவாங்க. அது யாருக்கெல்லாம் புரியணுமோ அவனுங்களை தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க, நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காங்கல்ல, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீலாம் இருக்கிறாங்க இவங்க உட்காந்துருக்க, நீ வந்து எங்களுக்கும் உனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, ஆனால் நீ எங்களுக்கு மேலே உட்காந்துருக்கீங்கன்னு உனக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த விஷயம் கண்டுபிடிச்சிட்டா அந்த உலகத்தில் நடக்கிற நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த ரகசியம் புரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக தான் உங்களுக்கு காலங்காலமாக ஒரு சர்க்கிளில் பேட்டர்னில் ஓட விட்டுருக்காங்க. இதுதான் நாங்கள் மேட்ரிக்ஸ் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். இதுதான் உங்களை ஒரு மாய உலகில் வச்சுருக்காங்க. இதுதான் சித்தர்களும் இந்த உலகம் ஒரு நாடக மேடைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு சில செட்டார்ஸ் பீப்பிள் வந்து செஞ்சு செய்யலை, அதாவது ஒரு கூட்டமோ இல்லை ஒரு குடும்பமோ இல்லை ஒரு 13 குடும்பமோலாம் செய்யலை. ஏகப்பட்ட செட்டார் பீப்பிள் இதுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது உங்களுக்குள்ள. எல்லா இடத்துலையும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, வேறு வேறு விதமாகவும், வேறு வேறு லாங்குவேஜ், வேறு வேறு மொழி, வேறு வேறு மனிதர்கள் எல்லோரும் இதுக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சு இந்த உலகத்தை கட்டமைச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போயிட்டுருக்காங்க. அவங்க எப்பயுமே டாப்பில் தான் இருப்பாங்க. ஆனால் எங்கேயோ டாப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பார்க்காத இடத்துல இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கிடையாது. நம்ம கூடையே தான் சக மனிதர்களோட தான் உலாவிக்கிட்டு இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இன்னும் நம்ம 3ஆம் படை வேடிக்கை போகல, 2ல தான் சுற்றுறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது. இன்னும் நம்ம 3ஆம் படை வேடிக்கை போகல, 2வது படை வீடுலாம் சுற்றிட்டு இருக்கோம். அதாவது முதல் படை வீடு திருப்பணம், 2வது வந்து திருச்செந்தூர், 3வதுக்கு போகவே இல்லை. அதுக்குள்ளேயும் இவ்வளோ பல சிக்கல்கள் உள்ளே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஒரு டீட்டெயில் விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விளக்கத்தை நீங்கள் நோட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். முருகர் வந்து என்னன்னா அந்த சூரபதுமன் மட்டும் தான் கொலை செய்த. சூரபதுமன் தான் வந்து முத முத சிவனியை ஏத்துக்கல. சூரபதுமன் தான் வந்து முத முத சிவனியை ஏத்துக்கல. சூரபதுமன் தான் வந்து முத முத சிவனியை ஏத்துக்கல. முருகனையே வந்து நான் மன்னனா ஏத்துக்க மாட்டேன். முருகனையே வந்து நான் மன்னனா ஏத்துக்க மாட்டேன். முருகனையே வந்து நான் மன்னனா ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா வடநாட்டிலிருந்து வந்த ஒரு சிவன். ஏன்னா வடநாட்டிலிருந்து வந்த ஒரு சிவன். ஏன்னா வடநாட்டிலிருந்து வந்த ஒரு சிவன். சூரபத்மனை மட்டும்தான் இவர் முத முதல்ல கொலை செய்கிறாரு. அதாவது மனிதர்கள் தானே கொலை செய்வாங்க. அதாவது இறைவன் செஞ்சால் அது வதம்ல சொல்லுவாங்க, மனுஷங்க செஞ்சால் தான் அந்த கொலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அது கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை அந்த ஒரு பர்பஸ்க்காக ஒரு தேவைக்காக ஒருத்தனை கொண்டா தான் அது பேர் கொலை. ஒரு போரில் சாவது பேர் கொலை கிடையாது, அது போர் தந்து போர் விதி அதெல்லாம் சொல்லிடுவாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. பட் ஒருத்தனை பர்சனல் வஞ்சத்துக்காக கொள்றான்னா அது பேர் கொலை. அதான் இங்கே சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா சூரபத்மனை ஃபஸ்ட்டு சிவனை எடுத்துகிட்டு இருக்காப்புல, அதுக்காக தான் குடும்பமே சேர்ந்து ராஜதந்திரம் பண்ணியிருக்காங்க. குடும்பமே சேர்ந்து பையனை அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த பையனையுமே ஏமாற்றி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. அதான் கந்தன் ஏமாற்றப்பட்டான், கந்தன் ஏமாந்தான். அந்த படத்தை மாற்றி கம்பன் ஏமாந்தான்னு மாற்றி வச்சுருப்பாங்க. ரகசியம் கடத்தப்பட்டிருக்கு. ஓகே, சிவன் வந்து அரசனாக ஏற்றுக்கலை, உங்கள் பையனை நான் முருகனை நான் எப்படி அரசனாக ஏற்றுக்கேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காப்புல. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நீயே வடநாட்டுக்காரன், அதாவது சிவன்றவர் வடநாட்டுக்காரர், காசியை சேர்ந்தவப்பில். அதுக்கும் மேலே நாகர் வம்சத்தை சேர்ந்தவர் சிவன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோஸும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நான் இப்போயே ஒரு துணுக்குகள் கொடுத்துட்டேன். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்போ தான் அந்த வீடியோஸ் நீங்கள் கவனமாக கவனிப்பீங்க. நாகர் வம்சத்தை சேர்ந்தவர் சிவன் பெருமான், அவர் காசியை தலைநகரமாக எடுத்து அங்கே தான் ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு. அங்கே ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அங்கே அந்த மனைவி இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணியிருக்காரு, மீனாட்சி குஜராத் பெண். அப்போது வடநாட்டு சிவன், குஜராத் பெண், 2 பேரும் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்குனாங்களா? கிடையாது. மீனாட்சிக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னால சிவன் வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக டெஸ்ட்யூட் பேபி மாதிரி ஒரு தத்தெடுத்து வாடகை தாய் மூலமாக பிறக்கப்பட்டது தான் முருகன். மீனாட்சிக்கு முருகன் வந்து தத்துப்பில்லை, இவங்கண்டே தத்து பிள்ளை வளர்த்தாங்க. கடைசி அதனால தான் ஏமாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் வெக்ஸாகி போய் உட்காந்தது தான் பழனிமலை. இமயமலையிலேருந்து வந்து காசியில் கொஞ்ச நாள் ஆட்சி செய்து, காசியில் கொஞ்ச நாள் ஆட்சி செய்து அங்கே ஒரு மனைவி, முத மனைவி இறந்து போகுது. திரும்ப 2வதா மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவர். வடநாட்டிலேருந்து காசி ஆண்டு, அதுக்கப்புறம் அவங்க மனைவி இறந்து, அதுக்கப்புறம் மீனாட்சியை கல்யாணம் பண்ணி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்கீங்க, அங்கிருந்து வந்திருக்கீங்க. அப்பவே மண்வாசன பிராப்ளம் வந்திருக்கும் போல தெரியுது. இவங்க மண்ணின் மைந்தர் கிடையாது அந்த சிவன், இவங்க மண்ணின் மைந்தர் கிடையாது அந்த சிவன், இவங்க மண்ணின் மைந்தர் கிடையாது அந்த சிவன். அப்பவே என்ன நடந்திருக்கு?
தமிழ்நாடு இது எங்க நாடு எங்க பூமி எங்க நாட்டை வந்தேரி வந்து ஆளுறதா அப்படின்னு சொல்லி அப்பயே கேட்டிருக்காரு. யார் கேட்டிருக்காரு? சூரபத்மன் தான் எனக்கு தெரிஞ்சு முதல் முதல் கேட்டிருக்காரு. வடநாட்டு சிவன் வந்து தமிழ்நாட்டை ஆளுறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. இந்த சூரபத்மன் யாரு ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்களா? சூரபத்மன் யாரு அப்படின்னா, அந்த சூரபத்மன் யாருன்னா மீனாட்சியினுடைய சகோதரன். அதனால நான் தான் மண்ணின் மைந்தன். இந்த மண்ணுக்கு சிவனோ சிவனுடைய புள்ளியோ வந்து ராஜாவெல்லாம் ஆற முடியாது. அதை அப்ஜெக்ஷன் பண்றாங்க. மீனாட்சியோட சகோதரன் சொல்லியிருந்தோம். ஸோ மீனாட்சியோட சகோதரன்னா பெயர் மதுரை ஆள்றது மீனாட்சி தான சகோ பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்கான சகோ பாண்டிய வம்சத்தை கூட்டி வந்தது. இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீனாட்சின்றவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. சௌராஷ்டிரா அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க குஜராத்தில் சேர்ந்தவங்க. அந்த குஜராத் சேர்ந்த ஒரு பெண் வந்து நடிகர்கள், அவங்க மீனாட்சி வேடம் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம நியூஸே போட்டிருக்கோம். எங்கள் குலத்தை சேர்ந்த மீனாட்சி கதாபாத்திரத்தை எடுத்து நான் நடிக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். சௌராஷ்டிரான்ற ஒரு கூட்டம் வந்து குஜராத்தை சேர்ந்தவங்க. அந்த குஜராத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்த எங்கள் மீனாட்சியோட அவதாரத்தை நாங்கள் எடுத்து நடிக்கிறேன், அவங்க வேடம் போடுறேன் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? குஜராத் பெண்ன்றது நிரூபணம் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றின டீட்டெயில் இருக்கும். அதை நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை பற்றி தான் மோடிஜியும் சொல்லியிருப்பார். குஜராத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதே தான் எலோன் மஸ்க்கும் சொல்கிறாப்புல. குஜராத்தில் ஒரு அவருடைய ஃபேக்டரி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டையும் சூஸ் பண்ணார், எதில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணிட்டு இருந்தார். ஏன் சம்மந்தம் இல்லாமல் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறீங்க? அதே மாதிரி தமிழ்நாட்டை மதுரையை சுற்றி நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வட இந்தியர்கள் தான் இருப்பாங்க. அதாவது நார்த் இந்தியன்ஸில் முக்கியமான புள்ளிகள் தான் பெரும் புள்ளிகளாக இருப்பாங்க. ஏன் இது இதை தேடுங்க, இதெல்லாம் இது உங்களுக்கு விஷயம் புரியும். அதே மாதிரி திருமலை நாயக்கர் மகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நடன பெண்கள் ஆகலாம். அதுக்காக தான் குஜராத்திலிருந்து இந்த சௌராஷ்டிர இனத்தை கூட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மரமனையை சுற்றி அவங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டுச்சு அங்கே. இப்போ நீங்கள் இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள், அந்த திருமலை நாயக்கர் மகளை சுற்றி சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவங்க தான் வீடு இருக்கும், அவங்க தான் வளர்ந்துட்டுருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ப்ரூப் உங்கள் கண்ணு மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் தேட மாட்டீங்க, இதை நீங்கள் தேடிடக்கூடாதுன்றதுக்காக தான் பல அரசியல் பல வரலாறு அவங்களையும் நீங்கள் கும்பிட விட்ருவாங்க. அதே மாதிரி மூன்று மாவடின்னு சொல்லி ஒன்று நடக்கும். கல்லல் இருக்கிற ஆற்றுல இறங்க வரல, காற்றுல இறங்கும்போது ஒரு மூன்று மாவடின்னு ஒன்று நடக்கும். இதை அதிகமாக பார்க்கக்கூடிய ஆட்கள் சௌராஷ்டிரத்தை சேர்ந்த மக்கள் தான் பார்க்குறாங்க. இன்னொரு நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கணும். இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். மீனாட்சி குடும்பத்தை பற்றி பர்சனலாக ஒரு ட்ராக் போகும். அந்த ட்ராக்கை வந்து நம்ம குபேரன் சொல்லியிருக்கோம்ல, அந்த கூட்டத்தோட கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை பண்ணலாம். அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். அவங்க பசங்க வந்து ரெண்டு கொடி வச்சிருக்காங்க, ஒன்று வந்து கோழி கொடி, ஒன்று சேவல் கொடி. ஸோ சிவனையோ சிவன் பிள்ளையோ இங்கே ஆளோட மாட்டேன், நான் தான் ஆளுவேன், நான் தான் மன்னின் மைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட சகோதரனான சூரபத்மன் சொல்கிறாப்புல. சூரபத்மனுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது. அந்த இரண்டு குழந்தைகளோட கொடிகள் தான் ஒன்று சேவல் கொடி, ஒன்று கோழி கொடி. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, முருகனுக்கு தானே ப்ரோ சேவல் கொடி? கிடையாது, இங்கே தான் ரகசியமே உள்ளது. இந்த ரெண்டு கொடியை என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கொடியில் போட்டுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு தன்னுடைய துணை தளபதியாக ஆக்கிடுறாரு. சூரபத்மனோட குழந்தைகளுக்கு ஒன்று ரெண்டு குழந்தை இருக்காங்க. ஒருத்தர் வந்து சேவல் கொடி வச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து கோழி கொடி வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரையுமே டேக் ஓவர் பண்ணும்போது தான், அதாவது இவங்க ரெண்டு பேரையும் கொன்று அவங்க அப்பாவே கொண்டுட்ட, அப்புறம் என்ன இவரையும் போட்டு தள்ளி இல்லை இல்லை அது தொழில் திரும்பம் கிடையாது, நமக்கு பகையாக இருந்தது அவங்க அப்பா தான். ஸோ குழந்தைங்களை விட்டுறணும். குழந்தைங்களை என்ன செய்யணும், நம்ம தளபதி இருப்பாங்களே படை தளபதி ஆக்கிடலாம். நான் சண்டைக்கு போனேன்னா நீ லெஃப்ட்டில் வா, நீ ரைட்டில் வா, அடிச்சு உள்ள ஏரியா அடிப்போம், அப்பாவை கொண்டுருவாங்க, கொண்டுட்டு மகனை கூட செத்துப்பாங்க. இது எப்படி பாருங்களேன், இது இன்னமும் சொல்லுவாங்களே எப்படா அண்ணன் காணா காணா காணாம போவான் தின்ன காலியாகுன்ற மாதிரி ஒரு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம். பதவிக்கு தான் அப்போருந்தே எல்லோரும் ஆசைப்பட்டுருக்காங்க. அப்பயும் செத்தான் ஆத்தாத தண்ணு யார் தான் நம்ம பதவி தான் முக்கியன்ட்ருக்காங்க. இப்படி தான் ஒரு தெருவில் மங்கள இசை வாசிக்குதுன்னா ஒரு தெருவில் அமங்கல வார்த்தை நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஆதிலேருந்து நடந்துட்டு இருக்கு. இலங்கையை வந்து ரெண்டா பிரிச்சு ஒருத்தனுக்கு கோழி கொடி ஒருத்தனுக்கு சேவல் கொடி கொடுத்துட்டு, நீ மேல் எங்க போருக்கு போனாலும் நீ லெப்ட்ல வரணும், நீ ரைட்ல வரணும், என் கூட ஹெல்ப்புக்கு வரணும். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரோட இந்த ரெண்டு ட்வின்ஸோட, அதாவது ட்வின்ஸ் சொல்ல முடியாது, ரெண்டு சகோதரர்களுடைய கொடிகள் எடுத்து தான் இவருக்கு சேவல் கொடி இவரோட அடையாளமாக வந்திருக்கு ப்ரோ. அப்புறம் மயில், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ரோ. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் தேக்கோர் பண்ணதா ப்ரோ அப்படின்னு அதெல்லாம் பார்க்கலாம், ஃபியூச்சரில் வரலாம். ஒவ்வொன்றுக்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் எதுக்காக இவங்கள்ட்ட சேர்க்கப்பட்டுச்சு, இவங்கெல்லாம் யாரு, நம்மளாம் யாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஆற்றல் யாரு, நம்மளுடைய முன்னோர்கள் யாரு, நம்ம குலதெய்வ வழிபாடு தான் முக்கியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு இருக்கு இந்த மூன்று எழுத்து கூட்டம். உங்களுக்கு தெரியும் அதை மாற்றி நாகமாக கும்பிட வச்சுட்டுருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கோம். இங்கே விஷயம் ரொம்ப பெருசாக சீரியஸாக பெரிய ஒரு செட் ஆர் பீப்புளாவில் நடத்தப்பட்டு இருக்கு. அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்க இருள் கூட்டமே இப்போ திடீர்னு ஜோதி கூட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. இருளில் தியானம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்க உள்ள வச்சு தியானம் பண்ணுங்கடான்றாங்க. ஸோ அப்போ எப்படி மாறுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ப்ரோ. அப்போ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்புறம் நமக்கு நடக்குது ப்ரோ. நம்ம யார் கூடயுமே சாயலை, யார் பக்கமும் சாயாத பாபாவாக இருக்கும், அதனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். என் பேர் பாபா,
எந்த பக்கமும் சாயாத பாபா. இல்லைன்னா நானும் ஏதோ ஒரு செட்டார் பீப்பிள் கூட சேர்ந்துருக்கேன். நான் இணையதள பொருளை சொல்கிற விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுறேன். அவருக்கு செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்கள்னால தான் அவர் யாரையுமே நம்பாமல் தனிப்பட்ட முறையில் நான் செயல்படுறேன். எனக்கு யாரும் குரூப் கிடையாது பான்டாப்பில், நான் ஆனால் அப்படி விட மாட்டேன். நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நான் கரெக்டாக தான் இருக்கேன். அவர் என்ன தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அதே வழியில் நான் போயிட்டு இருக்கேன். அது வரைக்கும் அவர் எனக்கு குரு தான். சரி ஓகே, அது அவருப்போம். டாபிக் சேஞ்ச் பண்ணுவோம்னா இப்படி தான் இந்த விஷயங்கள் சேவல் கொடி எப்படி முருகனுக்கு வந்துச்சுன்ற கதை இங்கே தான் வருது. சூரபத்மனுடைய பையங்களோட கொடி தான் முருகன் அப்படின்னு ஒரு உடன்பாடு பண்ணிக்கிட்டார். அதுல இருந்து சேவல் கொடியும் மயில் கொடியும் அவருக்கு ரெண்டு கொடியாயிருது. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா வந்து மூன்றது கூட்டத்துக்கு அனுப்புங்க. அவங்க தான் ஒருட்டுக்கு மேல ஒருட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இவர் சொல்றது எல்லாமே உண்மையா அவர் வந்து ஆராய்ச்சியாளர் அப்புறம் அப்படிங்கிட்ட கிடையாது. இவர் மேலேயே ஏதோ ஒரு சிலை சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு அமெண்ட் பண்ணியிருந்தார். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளும் சொல்லிட்டு இருந்தாங்க இவருமே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. இங்கே விஷயம் என்னென்னா, திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வரலாறு பற்றி பேசுவார். காரணம் என்னென்னா, மெசேஜ் என்கிட்ட வந்து சேரணும். நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அந்த 19 ரகசியம் நீங்கள் கடத்துறீங்களோ நாங்கள் கடத்துறோம். நாங்கள் ஒரு இடத்துல மெசேஜ் கடத்திட்டு இருக்கோம். அது அவனுக்கு புரியுது. எங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் எவிடன்ஸ் இல்லாமல் நாங்கள் யோசிச்சுட்ருப்போம். ஒரு சில இடத்துல கிரிட்டிக்கலான விஷயமா இருக்கும். அந்த கிரிட்டிக்கலான விஷயத்துக்கு ஆன்சர் வந்து எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? எவனோ ஒருத்தனை வந்து கூட்டி வந்து ஏதோ ஒரு சிவசி பேச வைப்பாங்க. அதான் கதை கதையாக உட்காந்து பேசுவான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் அதில் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ எங்களுக்கான ஆன்சர் அதில் இருக்கும். அந்த ஆன்சரை கடத்துறதுக்காக தான் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ பேச வைப்பாங்க. இப்படி தான் மெசேஜ் கடத்தப்பட்டுருக்கு. நமக்கும் மெசேஜ் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மெசேஜை டீகோட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து கொடுக்கும். ப்ரோ, அவங்க உங்களுக்கு மெசேஜ் கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எதுக்கு ப்ரோ அதை பண்ணணும்? இது ஒரு நல்ல கேள்வி. அதான் ப்ரோ வேணும். ஒரு ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த எதிரியை நீங்கள் வந்து என்னால் எந்திரிச்சே நிற்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எதிரி பலமான ஒரு ஆளாக இருக்கான், என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல. அவன் கூட நான் சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வீரம் கிடையாது, அது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு ஹெல்த்தாக கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் வீரியமாக மாற்றி அதுக்கப்புறம் சண்டைக்கு கூப்பிட்டு சண்டை போட்டான்னா அவனுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்ல. அதுதான் பண்ணிகிட்டு இருக்கான். அதை தாண்டி நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், ட்ராக் பண்ணுவான், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுப்பான், நிறைய விஷயம் தரும். இதெல்லாம் தாண்டி போகிறதும் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒவ்வொரு முக்கியம். ஒரு நம்ம வந்து பெரிய லெவல்லாம் பண்ணவேணாம். மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க, அதாவது ஆசி வசனத்தை வீட்டில் பொறிச்சு வைங்க, அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் தேவையற்ற ஒரு செயல். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கினாலே போதும், பெரிய மாற்றம் நிகழும். சின்ன பட்டாம்பூச்சியாக இருங்க. நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு மலையாவோ இல்லை யானையாவோ சிங்கமாவோ இருக்க தேவையில்ல. ஒரு சின்ன பட்டாம்பூச்சியாக இருந்தால் போதும், சிறகடிச்சு பாருங்கள், அவ்வளோதான். அதாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகே மகளே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவில் பயணிக்கிறவங்கள டாப் அப் வேணும் எனக்கு சத்தியம் பண்ணுறியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.